ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலஞ்ச் ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். டீயெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. பாப்பா வந்து தம்பி தூக்கிட்டு நடக்க சொல்லி ஒரே அழுக அவன் தூக்கிட்டு நடந்து டயர்டாகி இப்போ தான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருந்தான். கீழே உட்காரவே விடல, அதனால நின்றுட்டே வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும். பார்த்தீங்க அப்படின்னா நான் பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வெள்ளரிக்காய் இருந்துச்சு, சரி வெள்ளரிக்காய் பாயாசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட மஞ்சள் வெள்ளரி இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, அது பாயசத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பச்சைக்கல் வெள்ளரிக்காய் இருக்கா அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டு கொஞ்சம் டேஸ்ட் மாறும், அவ்வளவுதான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி வந்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வெள்ளரிக்காய் வந்து தோல் சீவி துருவி எடுத்துக்கிறேன். கால் கப் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், நைலான் ஜவ்வரிசி. இதை கழுவிட்டு தண்ணி ஊத்தி நம்ம வேக போட்டுடலாம். நைட் டின்னருக்கு பாத்தீங்க அப்படின்னா கோதுமை தோசை தான் ஊத்த போறேன். அதுக்காக உளுத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கேன். தோசை வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்து சுட்டீங்க அப்படின்னா நல்லா தோசை வந்து மொறுமொறுப்பா வரும். நான் ஊற வச்சு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகுது. இன்னொரு 10-15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வந்து நம்ம மாவு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து வேக போட்டாச்சு. நான் பாதி கட் பண்ணிட்டு வந்து பாயசத்துக்கு போட்டுக்கிறேன், பாதி வந்து தோசைக்கு வந்து சட்னி அரைக்க போறேன் கோதுமை தோசைக்கு. இதை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். இதுல இருக்க விதைய வந்து எடுத்து விட்டலாம். ஃபுல்லா உள்ள கத்தி விட்டு எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா துருவ துருவா நம்ம இந்த மாதிரி கத்தி உள்ள விட்டு விட்டு பாதி அளவுக்கு எடுக்கலாம். மீதிய வந்து பாதி துருவிட்டு பாதி அதுக்கப்புறமா எடுத்து விட்டுலாம். பாதி வந்து துருவிட்டேன் பாருங்க, அந்த அளவுக்கு வந்து விதை எடுத்து விட்ட வரைக்கும் துருவி எடுத்தாச்சு. இப்ப மீதி இருக்கிறத விதை கொஞ்சம் எடுத்து விட்டு திருவி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் துருவி எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஜவ்வரிசி வந்து வேக போட்டிருந்தோம், அதோட இதுவும் சேர்த்துடலாம். நல்லா வெந்தாதான் வந்து நல்லா இருக்கும். வெள்ளரிக்காய் ஃபுல்லா சேர்த்தாச்சு, நல்லா வேகட்டும். நம்ம அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். மீதி பாதி வெள்ளரிக்காவும் வந்து நான் உருவி எடுத்துட்டேன் சட்னிக்கு. வந்து இவ்வளவு வெள்ளரிக்காய் நமக்கு தேவைப்படாது, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சிடறேன். நம்ம தோசை மாவுல கலந்து அதை தோசையாவும் ஊத்திக்கலாம். நான் இந்த அளவுக்கு மட்டும் ஒரு 3/4 வாசி நான் எடுத்து வச்சிருந்த அந்த வெள்ளரிக்காயில வந்து சட்னி அரைச்சுக்க போறேன். நம்ம பாயசம் வந்து வெந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள நம்ம சட்னிக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஜவ்வரிசியும் இதுல போட்டு அந்த வெள்ளரியும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை எவ்வளவு பத்தல அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இதோட நான் ஒரு 100 ml பாலும் சேர்த்துக்கிறேன், கலந்து விட்டுறலாம். இந்த சர்க்கரை கரையிட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து முந்திரி தாச்சை வந்து நெய்ல வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம். வறக்கிறதுக்காக தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன். நெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊத்திருக்கேன். நெய் சூடேறினதும் நான் ஒரு 7 முந்திரி வந்து எடுத்து 2-3 உடச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நெய் சூடேறிச்சு, முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி வந்து பொன்னிறமா வறுபடுற ஸ்டேஜ்ல வந்து நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சைய வந்து நம்ம வறுத்து நெய்ல வறுத்து எடுத்தாச்சு. இப்ப பாயசம் சுகர் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு, திரும்ப கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருந்த முந்திரி தாச்சையும் இதோட சேர்த்துட்டேன். கலந்து விட்டுட்டா நம்மளோட பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய வெள்ளரிக்காய் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாக்கலாம். அம்மா கிட்ட பாயாசம் கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம கமெண்ட்ஸ் கேட்டலாம் எப்படி இருக்குற. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெள்ளரி குஞ்சுல பாயாசம் செஞ்சேன், எப்படி இருக்குன்னு அம்மாட்ட கமெண்ட்ஸ் கேட்டலாம். அம்மா எப்படிமா பாயாசம் இருந்துச்சு? மத்தபடி நல்லா இருக்கா?
அம்மாக்கு வந்து பாயாசம் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கெட்டியா வச்சிருக்கலாம், தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய ஊத்திட்டேன்னு சொன்னாங்க, மத்தபடி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அரைச்சி இப்ப தோசை மாவுக்கு வந்து கரைச்சி எடுத்து வச்சிடலாம். ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்ப அரைச்சு வச்ச உளுத்த மாவை வந்து இதுல சேர்த்திடலாம். நீங்க வந்து இப்ப ஒரு கப் மாவு சேர்க்கறீங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு ஊற வச்சு அரைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஃபைனா அரைக்க முடியாது. அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் குறை குறை குறைந்து அரை விட்டுருக்கும். அப்ப வந்து கோதுமை மாவு அதுலயே சேர்த்து மிக்சி ஜார்லயே கோதுமை மாவும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்ல உளுத்தம் பருப்பு வந்து நல்லா மைய வந்து நைஸா அரைச்சிரும். நமக்கு வந்து குறை குறைன்னு இருக்காது, ஃபைனா இருக்கும். உப்பு சேர்த்தரலாம், கட்டி இல்லாம நம்ம கரைச்சி விட்டுறலாம். தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் உளுத்தம் மாவை வந்து ஃபுல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம். இது வந்து கோதுமை தோசை வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு வரதுக்கு சின்ன டிப்ஸ் தான். அம்மா வந்து எப்ப கோதுமை தோசை ஊத்தினாலும் இந்த மாதிரிதான் செய்வாங்க. உளுத்தம் பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சுதான் வந்து கோதுமை தோசை ஊத்தி விட்டாங்க. மேக்சிமம் வந்து ஈவினிங்க அம்மா மதியமே வந்து உளுத்தம் பருப்பை ஊற வச்சுட்டு ஒரு 4-5 மணி வாக்குல இருந்து கரைச்சி வச்சிருவாங்க. நான் எப்பவுமே தோசை ஊத்துறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் கரைச்சி எடுத்து வைப்பேன். சும்மா அதை பார்த்துக்கு தண்ணி கட்டி எல்லாம் கரைஞ்சிருச்சு. தோசை பார்த்துக்கு தண்ணி விட்டா வேலை முடிஞ்சது. இதை கரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம சட்னிக்கும் மணக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் சட்னி அரைச்சிட்டு தோசையும் ஊத்த ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சாச்சு, கடாய் சூடிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எண்ணெய் சூடேறினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுல வெள்ளரிக்காய் வந்து நம்ம துருவி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். பூண்டு போட மறந்துட்டேன், ஒரு 6 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருகப்பிள்ளையும் இதுல சேர்த்துடலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கலாம், நீங்க தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து புளிப்புக்கு வந்து தக்காளிக்கு பதிலா நான் புளி சேர்த்திருக்கேன், ஒரு 4 கொட்டை புளி மட்டும் சேர்த்திருக்கேன். உப்பு நல்லா கலந்து விட்டு வேக விட்டுறலாம். நம்ம வந்து வெள்ளரிக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணியும் போடலாம், அதனால வேகறதுக்கு வந்து லேட் ஆகும். நல்லா வதங்கி அரைச்சாதான் வந்து சட்னி நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் துருவி சேர்த்திருக்கேன், சட்னி வந்து வதங்கிரும் அப்படின்றதுக்காக தான் நான் துருவி சேர்த்திருக்கேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க இந்த சட்னி வந்து கலர் வந்து கொடுக்காது, நம்ம தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்கல, ஒயிட்டா தான் கொஞ்சம் ஒரு லைட்டா எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா மிளகாய் வந்து நல்லா கலர் கொடுக்கற மிளகாயா இருந்துச்சுன்னா கலர் நல்லா கொடுக்கும். இது வந்து காரத்துக்கு மட்டும்தான், மிளகாய் வந்து இது சுத்தமா கலர் கொடுக்காது, அதனால அந்த அளவுக்கு வந்து கலரெல்லாம் சட்னி தெரியாது. வெந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷமா தான் ஆகும் இது வெந்து வரத்துக்கு. வேகட்டும், வெள்ளரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனவுடனே அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கலாம். நான் இதுல வந்து உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்க்கல, வெள்ளரிக்காயே வந்து வளவளப்பு இருக்கும். நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்தா சட்னி வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கும், அதனால நான் உளுத்தம் பருப்பு சேர்க்கல. கலந்து விட்டாச்சு, இப்ப அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடேறிடுச்சு. இப்ப தோசையும் கோதுமை தோசையும் ஊத்தி எடுத்துடலாம். நீங்க உளுத்தம் பருப்பு அரைச்சு ஊத்துறதுனால நம்ம நார்மல் தோசைக்கு வந்து தோசை ஊத்துற மாதிரி தொலைவுறதுக்கு வந்து ஈஸியா, தோசை வந்து தொலைவி விடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், தோசையும் நல்லா மொறுமொறுன்னு வரும். நீங்க இந்த டிப்பை வந்து கோதுமை தோசை ஊத்தும் போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தோசை அந்த அளவுக்கு கிறிஸ்பியா நல்லா வந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.
கோதுமை தோசை வந்து வளவளப்பா இருக்குதுன்னு சாப்பிடவே மாட்டாங்க, நிறைய பேருக்கு பிடிக்காது, எனக்கும் அப்படிதான். நானும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து வளவளன்னு இருக்குதுன்னு சாப்பிட மாட்டேன். வெங்காயம் கொத்தமல்லி இலை இந்த மாதிரி போட்டு சுட்டா வந்து தோசை கொஞ்சம் மொத்தமா ஊத்தி அடை மாதிரி சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து செஞ்சா வந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறமே தான் எங்க அம்மா வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்து சுட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தோசை நல்லா இருந்துச்சு, நானும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை தோசையில வந்து வெள்ளரி பிஞ்சு வந்து கொஞ்சம் வெள்ளரி வந்து துணி வச்சு ஜாஸ்தியா இருந்தது அதுலயே சேர்ந்து செய்யலாம். கொஞ்சம் மாவு வந்து ஒரு அஞ்சு ஆறு தோசை ஊத்திட்டு கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம், ஏன்னா நமக்கு வெள்ளரி பிஞ்சு அந்த துருவல் வந்து கம்மியா தான் இருக்கு. நம்ம ஒரு அஞ்சு ஆறு தோசை ஊத்திட்டு அதுக்கப்புறமா கலந்து சுட்டுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட கோதுமை தோசை பிஞ்ச வந்து இதுல சேர்த்தாச்சு, துருவி வச்ச வெள்ளரி பிஞ்சு இது கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊத்திக்கலாம். தோசை வந்து மெலிசா ஊத்த முடியாது, கொஞ்சம் மொத்தமா தான் ஊத்த முடியும். அரைச்சு ஊத்தி இருந்தா கொஞ்சம் மெலிசா ஊத்தலாம், துருவி சேர்த்ததுனால கொஞ்சம் மொத்த மொத்தமா தான் ஊத்தி எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து நான் அரைச்சி ஊற்றி செஞ்சிருக்கேன், நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் துருவி சேர்த்திருக்கேன், எப்படி வருதுன்னு தெரியல, ஊற்றிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு தான் வந்து தொலைவி விட முடியும், ரொம்ப மெலிசா தொலைவி விட முடியாது, பிஞ்சிட்டு போயிடும். கொஞ்சம் மொத்த மொத்தமா ஊத்தி தான் எடுக்கணும். நம்மளுடைய வெள்ளரிக்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, தாளிச்சு எடுத்து ரெடியா வச்சிருக்கேன். தோசை சுட்டு எடுத்த உடனே சாப்பிட வேண்டியதான். நான் பாத்திரம்லாம் சமைச்சுக்கிட்டே வந்து தோசை ஊத்திக்கிட்டே வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சது சாப்பிட்டு நம்ம தூங்க வேண்டியதுதான். என்னுடைய கோதுமை தோசையும் சட்னியும் வந்து ரெடியாச்சு. இந்த தோசையில வந்து நான் வெள்ளரிக்காய் வந்து துருவி போட்டு செஞ்ச தோசை தான், சூப்பரா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நாலு தோசை வந்து நல்லா வந்துச்சு, கடத்தி தோசை மட்டும் தான் கொஞ்சம் நல்லா வரல. அது ஊறினதுனால எனக்கு என்ன மிஸ்டேக்னு தெரியல, பட் நான் தோசை ஃபர்ஸ்ட் நாலு தோசை ஊத்தும் போது சூப்பரா வந்துருந்துச்சு. நீங்களும் வந்து சப்போஸ் வெள்ளரி பிஞ்சு போட்டு ட்ரை பண்ணீங்களா, உங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா, இல்ல மாவுல இந்த இதுக்கு வந்து கரெக்டா வராதுல என்னன்னு எனக்கு தெரியல. நீங்களும் உங்க வீட்டுல மறக்காம இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வ்ளாக் வந்து இன்னைக்கு இதோட முடியுது. தேங்க்யூ.